எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சாட் மூலிமா பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேலே தான் போகணும்னு சொல்லியிருந்தோம், கொஞ்சமாக கீழே வந்திருக்கு. இன்றைக்கி மேலே போகிறது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 60 to 70 பாயிண்ட் நிஃப்டி போகிற மாதிரி தான் இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் நம்ம சப்போர்ட் லெவல் இது சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன், 12,325 அந்த இடம் வந்துட்டு அப்படியே திரும்பியிருக்கு. இது வந்து பையிங் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ப்ளீஸ் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வர 18ஆம் தேதி மதுரை மீட்டிங் இருக்குது, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மேலே தான் போகும், ஒரு 300 to 400 பாயிண்ட் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கொஞ்சமாக கீழே வந்துட்டு இப்போ அதே இடத்துல நிற்கிது. அது இல்லாமல் 31,900 அப்படின்ற கால் ஆப்ஷன் நம்ம வந்து மேலே போகும், டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். காலையில் 9:30 இருந்த ரேட் பார்த்திங்கன்னா 96 ரூபா இருந்துச்சு. அது டபுள் ஆகும்னா 192 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ 31,830 இருக்குது. கீழே வந்த லெவல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 31,692 வரைக்கும் வந்திருக்கு ஸ்பாட் லெவலை பொறுத்த வரைக்கும். இப்போ அது ரெக்கவர் ஆக தான் வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏற தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் நேற்று லோ அப்படிங்கிறதான் நம்ம சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கிறோம், 31,650 அப்படிங்கிறது. இது ஸ்பாட் லெவல், பையிங்கில் தான் இருக்குது, மேலே போக தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம வந்து கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அலுமினியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அலுமினியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னால், காலையில் 140-160 மேலே போனால் மேலே போகிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அது கொஞ்சம் இறங்கி வந்து 140 ரூபாய் 40 பைசாவுக்கு மேலே போகும்போதே வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரம் போக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவ்வளோ தூரம் போக வாய்ப்புகள் இருக்குது, 141-140 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹையை கிராஸ் பண்ணாலே 140 ரூபா 40 பைசா கிராஸ் பண்ணாலே 1 ரூபாய் ஏறுற மாதிரி தான் இருக்குது. பையிங் அப்படின்றதில் இதை கிராஸ் பண்ணால் போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பையிங் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஓவரால் ட்ரெண்டு 60-62 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்பைக் போட்டிருக்காங்களே, இந்த ஸ்பைக்கை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. சப்போர்ட் லெவல் 450 ரூபா 55 பைசா, அதுதான் சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்கும் பொழுது, ஒருவேளை லாங் இது வச்சுருந்தால் இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது வாங்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை 454-60 1,000 ரூபா இந்த இடத்துல கொடுத்துட்டு கூட 1,000 ரூபா இந்த ஹைக்கு மேலே போகும்போது நம்ம வாங்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓவரால் டர்ன் பையிங்கில் தான் இருக்குது, இது ஒரு சஜஷன் மட்டும்தான். அடுத்தது வந்து குருடாயில். குருடாயில் பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் கிளியராகவே இருக்குது. இது வந்து காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் 4,180 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா 4,215 இங்கேருந்து 100 பாயிண்ட் ஏறுற மாதிரி தான் காட்டுது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து 100 பாயிண்ட் ஏறுற மாதிரி காட்டுது. அது வந்து உங்களுக்கு எதுக்கு மேலே அப்படின்னா, இப்போ காலையில் ஒரு ஹை போயிருக்கு இல்லைங்களா, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சுன்னா 100 பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்குது. 4,215 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. இப்போ பையிங்கில் தான் இருக்குது, மேலே போக தான் சான்சஸ் அதிகம். சப்போர்ட் லெவல் 4,085. இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா வேகமாக போகும். இன்றைக்கி காலையில் நடந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா வேகமாக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கோல்டு. கோல்டு பொறுத்தவரைக்கும் நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம், இந்த நேற்று போன ஹை பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிச்சுனா நீங்கள் வாங்கிக்கிங்க, 130 பாயிண்ட் மேலே போகணும்னு சொன்னோம். அதை கட் பண்ணலை, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அதை கட் பண்ணும்போது நல்லாவே ஒரு 300 பாயிண்ட் போக வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து மேலே தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து லெட்டு மினி. லெட்டு மினியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஹை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம், அதை தாண்டிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, 2 ரூபா வரைக்கும் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. இந்த ஹை அப்படின்றத நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் செல்லிங்கில் இருக்குது. இந்த ஹையை தாண்டிச்சுன்னா வந்து பை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா செல்லிங்கில் தான் இருக்குது, 148 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. பையிங்க்கு இன்னும் சான்சஸ் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பை அப்படின்னு நீங்கள் ஏதாவது எடுத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த 140 ரூபா 60 பைசா அப்படின்றத வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கிறனால சொல்கிறேன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. கீழே வந்து 148 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது.
இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எப்படி வேணும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் இருக்குது. பை அப்படிங்கிறது 144 63க்கு மேலே தான் பை நம்ம காலையில் சொல்லியிருக்கோம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் பையிங் அப்படிங்கிறதுல கிளியராகவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 15 மினிட் கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நேற்று லாஸ் ஆன பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு 1100 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை லாங் இது ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைக்கு மேலே போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 2 ரூபா தான், ஒரு 4 ரூபா இதாகும். இதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும். இப்போ பையிங்கில் தான் இருக்குது, இதுக்கு மேலே போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். ஒரு வேளை நம்ம வந்து இந்த 4 பாயிண்ட் தானே, ஒரு வேளை வந்து ப்ராஃபிட் புக்கிங் கூட வந்து இன்றைக்கி இப்படியே கூட முடிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்போ கிராஸ் பண்ணுதோ 1052 அப்போ தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக போகும். அது வரைக்கும் இப்படியே கூட நின்றுருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு வேளை லாங் இது வச்சுருந்தா இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஒரு 4 ரூபாய்க்கு மேலே வாங்கிக்கிறது கொஞ்சம் சரியாக இருக்கும். அடுத்து நம்ம சில்வர், சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லெவல் போட்டோம் காலையில் 46 400 தாண்டினா மட்டும்தான் மேலே போக வாய்ப்புகள் இருக்குன்னு. சில்வர் வந்து பெரிய அளவில் வந்து ஏறுற மாதிரி ஒன்றும் தெரியல. சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 பாயிண்ட் கீழே வர மாதிரி தான் இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த 46 400 சம்திங் தான். இப்போ கொஞ்சம் வந்து செல்லிங்கில் இருக்குது. இந்த 46 400 தாண்டுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே மேலே போக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜிங்க் மணி, ஜிங்க் மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்குது. 182 60 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை தாண்டினா மட்டும்தான் நல்ல பை அப்படின்றது போகும். டவுன் சான்சஸ் 178 வரைக்கும் இருக்குது. இப்போ பாட்டு பார்க்கலாம், எப்படி 178 வரைக்கும் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்படி நீங்கள் ஒரு கோடு கழிச்சிங்கன்னா 1.618 எவ்வளோ வருது, 178 50. இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜிங்கை பொறுத்தவரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.